friends, welcome to Janvi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம அரிசி பருப்பு சாதமும் கேரட் பீன்ஸ் பொரியலும் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம முதல்ல பொரியலுக்கு இங்க நான் ஒரு 4 கேரட்டும் ஒரு 15 ல இருந்து 20 பீன்ஸும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கங்க. இது எப்படி நம்ம ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு பார்க்கலாம். சோ வர்க்கிங் விமனுக்கெல்லாம் மார்னிங் எழுந்த உடனேமே ஒரு 1 hour குள்ள எப்படி லஞ்ச் finish பண்ணலாம் அப்படிங்கறத தான் நான் இன்னைக்கு வந்துட்டு ஈஸியா எப்படி பண்றது பொரியல் அப்படிங்கறத தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். சோ இப்போ வந்துட்டு நாம இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க ஒரு குக்கர் வச்சிருக்கேன். சோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் இதல வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். சோ கேரட்டையும் பீன்ஸையும் இதல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு salt மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்க தண்ணி நிறைய ஊத்த கூடாது. ஜஸ்ட் ரெண்டு கை தண்ணி வந்துட்டு தெளிச்சு மட்டும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது மூடி போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் விட்டீங்கனா போதும். இப்போ நம்ம இங்க கேரட் அண்ட் பீன்ஸ் வேக வச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு பாருங்க கலர்லாம் போகவே இல்ல, அப்படியே இருக்கு. நாம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கு. அப்புறம் இங்க தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கங்க. சோ வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் chop பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு தேங்காய் அது வந்துட்டு நான் துருவி வச்சிருக்கேன். சோ இதுதாங்க தேவையான பொருள். இதோட கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் இங்க ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதல நாம இப்ப பொரியல் நம்ம பண்ணி முடிச்சிரலாம். இப்போ நான் இங்க தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். நான் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு இதுதான் நம்ம தாளிக்கு போட போறோம். சோ இப்போ கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இத சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிக்கலாம். சோ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு salt மட்டும் சேர்த்துக்கோங்க. காய்க்கு நம்ம ஏற்கனவே salt போட்டு தான் வேக வச்சிருக்கோம். சோ திரும்ப நீங்க இதுக்கு salt போட வேண்டாம். பொரியலுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற காயை எடுத்து போட்டுங்க. லைட்டாக தண்ணி இருக்கும் அதில். ஸோ அவ்வளோதான், நம்ம பரட்டி விட்டுட்டு தேங்காய் போட வேண்டியது தாங்க. இப்போ பாருங்க, நான் கேரட் காமிக்கிறேன். கேரட்டும் பீன்ஸும் நான் இப்போ தான் கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு சவுண்ட்லேயே உங்களுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அதே சமயத்தில் கேஸும் சேவ் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. டைம் சேவிங் அஸ் வெல் அஸ் கேஸும் சேவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இங்கே அரிசி பருப்பு ரெண்டுமே கழுவி ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேங்க. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாங்க. ஸோ இப்போ இங்கே நான் ஒரு 3 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி அதே போல் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதோடு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதுதாங்க தேவையான பொருள். மற்றபடி மசாலா எல்லாமே நான் உங்களுக்கு போடும்பொழுது காமி. இப்போ இங்கே குக்கரில் நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதோட வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா காஞ்சதும் கடுகு, அதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கலாம்.
ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நான். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸோ தக்காளிக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஒரு முக்கால் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இதில் வந்துட்டு மொத்தம் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற சாதத்துக்கு வடி போலீங்களோ அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் மொத்தமாக வந்துட்டு 2 டம்ளர் எடுத்திருக்கேன், அரிசியும் பருப்பும் சேர்த்து. அதுக்கு நான் மொத்தம் 5 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் அளவு விகிதம் நான் வைக்க போகிறேன். இப்போ நல்லாவே தண்ணி கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி பருப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸோ தேவையான அளவு உப்பு நான் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சாதத்துக்கு 1 பாட் மீலுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். ஸோ மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரிசி பருப்பு சாதம் தயாராகிடும். நம்ம பார்க்க, நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி வச்சு தான் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லா வந்தது. அரிசி பருப்பு சாதத்துக்கெலாம் நீங்கள் இந்த அரிசி வச்சே பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு குழையெல்லாம் இல்லை, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, அதே சமயத்தில் ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய அரிசி பருப்பு சாதமும் தயார், அதே சமயத்தில் கேரட் பீன்ஸ் பொரியலும் தயார். இதோட நீங்கள் அப்பளம் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், அண்ட் ஊர்கா. ஸோ இந்த இதை மட்டும் பிக்கல் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு லன்ச் வந்துட்டு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.